விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு லியோ படத்தின் இப்போ சிங்கிள் வெளியானது. நான் ரெடி என தொடங்கும் அந்த பாடலை அனிருத் இசையில் விஜயை பாடியிருந்தார். இந்த பாடலுக்கு ரசிகர்களிடம் வரவேற்பு கிடைத்தாலும் பலரும் விஜய் புகைப்பிடிக்கும் காட்சியை விமர்சித்தனர். இந்த நிலையில் தற்போது கூல் ஸ்ரீஸும் விஜய்க்கு அட்வைஸ் செய்துள்ளது வைரலாகி வருகிறது. விஜய் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கும் லியோ படத்தில் நடித்து வருகிறார். லலித் குமார் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகும் இந்த படம் அக்டோபர் 19 தேதி வெளியாகிறது. விஜயுடன் த்ரிஷா, சஞ்சய் தத், அர்ஜுன், கௌதம் மேனன், மிஷ்கின், மன்சூர் அலிகான் உள்ளிட்ட ஏராளமானோர் நடித்து வருகின்றனர். இந்நிலையில் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு லியோ படத்தின் போஸ்டர் சிங்கிள் வெளியானது. அனிருத் இசையில் நான் ரெடி என தொடங்கும் இப்பாடலை விஜய் பாடியிருந்தார். 2000 டான்சர்களுடன் ஷூட்டிங் செய்யப்பட்ட இந்த பாடலில் விஜயின் ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றும் ரசிகர்களுக்கு ட்ரீட்டாக அமைந்தது. அதே நேரம் நான் ரெடி பாடலின் லிரிக்ஸும் அதில் விஜய் புகைப்பிடிப்பதும் சர்ச்சையானது. கடந்த சில வருடங்களாக தனது படங்களில் புகைப்பிடிக்கும் காட்சிகளில் நடிக்காமல் இருந்த விஜய் தற்போது மீண்டும் அப்படி செய்ததை பலரும் விமர்சித்தனர். அதே போல மாணவர்களை அழைத்து கல்வி விருது கொடுக்கும் விஜய் அவர்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டாம் எனவும் கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்நிலையில் இதுகுறித்து கோல் சுரேசும் பேசி விஜய் ரசிகர்களை வம்பிழுத்துள்ளார். நான் ரெடி பாடல் லியோ படம் மீதான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கோல் சுரேஷ் கூறியுள்ளார். அதே போல் இப்பாடலில் விஜய் தம் அடிக்கும் காட்சிகள் அவரது கேரக்டருக்காக வைக்கப்பட்டிருக்கலாம். லியோவில் அவரது கேரக்டர் நெகட்டிவாக இருக்கும் என்பதால் அப்படி காட்சிகள் இருந்திருக்கும் என கூறியுள்ளார். ஆனால் இதுக்கு மேல் இது மாதிரியான காட்சிகளில் விஜய் நடிக்க கூடாது என கோல் சுரேஷ் அட்வைஸ் செய்துள்ளார். கோல் சுரேஷின் இந்த பேச்சுக்கு விஜய் ரசிகர்கள் பலவிதமாக ரியாக்ட் செய்து வருகின்றனர். முன்னதாக நான் ரெடி பாடலின் போஸ்டர் வெளியான போதே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது ட்விட்டரில் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். விஜய் நடிக்கும் படங்களை குழந்தைகளும் மாணவர்களும் பார்க்கின்றனர். அவர் புகைப்பிடிக்கும் காட்சிகளில் நடிப்பதை பார்த்து அவர்களும் அப்பழக்கத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது என குறிப்பிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.